திண்டுக்கல் மாவட்டம் பழனி எல்லையில் உள்ள மதுபான கடையில் குடையுடன் மது குடிப்போர் குவிந்துள்ளனர். இதற்கான காரணம் குறித்து செய்தியாளர் அங்குபாபுவிடம் பேசலாம். அங்குபாபு, இப்ப என்ன காரணத்திற்காக அங்க மது குடிப்பவர்கள் மதுக்கடை முன்பாக குடையோடு காத்திருக்கிறார்கள்? காயத்ரி, தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மட்டுமே ஊரடங்கு தளர்வை அரசு அறிவித்துள்ளது. அதில் திண்டுக்கல் மாவட்டமும் ஒன்று. இதனால் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை பழனியின் இரு எல்லைகளாக திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் உள்ளன. இந்த இரு மாவட்டங்களுக்கும் தளர்வு அறிவிக்கப்படவில்லை. ஆக இந்த இரு மாவட்டங்களிலிருந்தும் கடந்த இரு நாட்களாக ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களிலும் நான்கு சக்கர வாகனங்களிலும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்று முதல் சமூக இடைவெளி இல்லை என்று காவல்துறை அறிவுறுத்தியதன் பலனாக இன்று பலரும் உடன் வந்துள்ளனர். இவர்கள் சமூக விலகலுடன் கீழே அமர்ந்து வரிசையில் அமர்ந்து மதுபானங்களை பெற்று செல்கின்றனர். காயத்ரி, நன்றி. அங்குபாபு, தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் நோக்கோடு குடையோடு வந்து மதுப்பிரியர்கள் மது வாங்கி செல்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.